Hello friends, welcome to Jash Kitchen. இன்னைக்கு நாம Jash Kitchen ல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேரட் பொரியல் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். நீங்க இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ கேரட் பொரியல் பண்றதுக்கு ஒரு pan வெச்சுக்கலாம். அந்த pan ல ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டா போதும். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதுல ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ½ ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை இதல இப்போ போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிடுவோம் இப்போ வெங்காயம் வந்து ஒரு 1 நிமிஷம் வதங்கட்டும் இப்போ இது கூடவே ஒரு 6 பல் பூண்டு இப்படி தோலோட தட்டி வச்சிருக்கேன் இப்போ அதுவும் இதல போட்டுக்கலாம் கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் இது ரெண்டா கிள்ளி டீப் போட்டு இது எல்லastype நல்லா வதக்கிடுவோம் இப்போ பாருங்க இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கேரட் வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இங்க பாருங்க பொடி பொடியா கட் பண்ண கேரட் வந்து இப்போ இதல போட்டுக்கலாம் கேரட் போட்டுட்டு இத எல்லastype நல்லா mix பண்ணிடலாம் இப்போ பாருங்க இந்த காய் போட்டு நல்லா fix பண்ணியாச்சு இப்போ இதல இந்த காய் வந்து வேகற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் இந்த காய் வந்து மூழ்கற அளவுக்கு ஊத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திர்க்க. நீங்க எவ்வளவு காய் போடுறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ இதல கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுட்டு இந்த காய் வேகற அளவுக்கு தண்ணியை ஊத்தியாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இதெல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடலாம் இப்போ நல்லா mix பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேக விட்டுறணும் இது நடுவுல நம்ம என்ன பண்ணனும்னா தேங்காய் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் எவ்வளவு நம்ம நிறைய போட்டாலும் நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து அது வந்து நல்லா துருவிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம் காயில நல்லா வேகணும் இந்த கேரட் இது பொரியலுக்கு வந்து நம்ம தேங்காய் போடுறதுக்கு பதிலா பருப்பு கூட போட்டுக்கலாம் வேக வச்ச பருப்பு இருக்கு பாத்தீங்களா தோரம் பருப்பு அது வேக வச்சிட்டு கூட கடைசில போட்டு mix பண்ணிக்கலாம் அப்போ நல்லா இருக்கும் இப்போ இந்த காய் வந்து நல்லா mix பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிரலாம் இப்போ பாருங்க கேரட் வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லா நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாருங்க கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு பாத்தீங்களா தண்ணி சுத்தமா இல்ல இந்த மாதிரி டைம்ல ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சிட்டு இப்போ தேங்காய் துருவல் இது நல்லா துருவிட்டு நமக்கு ஒரு கால் மூடி தேங்காய் துருவிட்டு இது மேல நல்லா போட்டுக்கலாம் போட்டுட்டு இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுடும் சும்மா ஒரு நிமிஷம் நல்லா mix பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்க தேங்காய் துருவல் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா mix பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ தேங்காய் துருவல் போட்டுட்டு ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு mix பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் ஒரு கேரட் பொரியல் பண்ணி பாருங்க
பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.